So now question number 3, subdivision 4. Last class la vandu third question paatha. Sin inverse 2x by 1 plus x square. So we are integrating the following. தொகையை காண்க. இப்போ இந்த பார்த்தோன்னே யூ கேன் ரிமெம்பர் ஒன் ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரும். டு யூ ரிமெம்பர்? இதுல ஒரு ஃபார்முலா வந்து டேன் டூ தீட்டா ஈக்குவல் டு டூ டேன் தீட்டா பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. இப்போதான் லாஸ்ட் வீடியோல இந்த ஃபார்முலா பார்த்தோம். சைன் டூ தீட்டா ஈக்குவல் டு டூ டேன் தீட்டா பை ஒன் பிளஸ் என்ன tan theta உடைய டிஃபரன்சியேஷன். What is tan theta உடைய டிஃபரன்சியேஷன்? secant square theta. இமீடியட்டா இந்த d theta வை எழுதணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக் ஹியர் ஒன்லி. இதை எழுத மாட்டாங்க. அதே மாதிரி s equal to tan theta implies theta equal to இந்த s அந்த பக்கம் கொண்டு போறப்ப என்ன ஆகும்? tan inverse s. இந்த ஸ்டெப்பும் நம்ம தயாரா எழுதி வச்சுக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்டெப் இருந்தால்தான் இந்த சம் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இப்போ இடத்துல இன்டகிரல் போட்டுக்க. இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் இன்டகிரேட் ஃபாலோயிங் அப்படின்னா இதை வந்து போட்டுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் சைன் இன்வர்ஸ் டூ இன்ட்டு எக்ஸ் என்னன்னு வச்சுட்டோம் டான் தீட்டா. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் பை ஒன் பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டிஎக்ஸ் என்ன? டிஎக்ஸ் வந்து சி இது இது எடுத்து எடுத்து எல்லாத்தையும் சப்ளீட் பண்ணணும். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா தென் டி தீட்டா. இது கொஞ்சம் சரியல்ல. ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. இங்கே எல்லாமே எக்ஸில் இருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஹியர் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டா. இதை நல்லா வந்து பார்த்துக்கணும். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் இன்டகிரல் சைன் இன்வர்ஸ் இதெல்லாம் நம்ம என்ன ஃபார்முல யூஸ் பண்ணுறோம் சைன் டு தீட்டா. ஸோ ஹியர் யூ ரைட் சைன் டு தீட்டா இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. நமக்கு எப்பவுமே சைன் இன்வர்ஸும் சைன் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி டேன் இன்வர்ஸும் இங்கே டேனும் வந்தால் இது இது என்ன ஆயிடும் கேன்சல் ஆகி தீட்டா மட்டும் மீதி இருக்கும். ஸோ இந்த ப்ளேஸ் யூ ஆர் ரைட்டிங் இங்கே டூ தீட்டா தென் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. இந்த டூவை வெளியில் எடுத்துடலாம். இந்த டூ கூட இந்த ஸ்டெப்பில் நான் வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு போன வீடியோல எல்லாம் ஒரு சமம் பார்த்தோம். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் பகுதி தொகையிடுதல் அப்படிங்கிற ஒரு இது பார்த்தோம். பகுதி தொகையிடுதல்ன்றப்ப இன்டகிரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியு அந்த மாதிரி இருக்கு. இது ஒரு தீட்டான் இருக்கு. இந்த இடத்துல சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் தென் அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷனாக நம்ம கொண்டு வருவோம். இந்த எஸ் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர்டு இந்த மாதிரி இருந்தால் இது அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் இது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். அப்போ நம்ம வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அது செஞ்சுக்காமல் இருக்க. ஸோ அந்த மெத்தடில் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இதனுடைய ப்ராடக்டாக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் இன்ட்டு அனதர் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்கிறப்ப இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டு u ஈக்குவல் டு தீட்டா மாதிரி அந்த ஃபார்முலா எடுக்கணும்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்டகிரல் யூடிவி இது கொஞ்சம் பிகினிங்கில் மேல் எழுதி சொன்னால் தான் நம்ம சப்மிட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் அழிச்சிடறேன். ஸோ இன்டகிரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியு நம்ம u ஈக்குவல் டு தீட்டா தேர்ஃபோர் du ஈக்குவல் டு டி தீட்டா இதை அப்படியே எடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு இன்டகிரல் டிவி மீதி என்ன இருக்குது யூ எடுத்துட்டோம் மீதி எடுக்காது இதுவும் இதுவும் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா தென் டி தீட்டா. ஸோ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிட்டு பி அப்படின்னு வச்சுக்கிறேன். இன்டகிரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா என்ன டேன் தீட்டா. ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ யூ என்ன யூ வந்து தீட்டா தென் பி
tan theta, then minus integral Vn tan theta. எல்லாமே இதை பார்த்து பார்த்து நம்ம எழுதிக்கிறோம். தென் டியூக்கு பதிலாக யூ ஆர் ரைட்டிங் டி தீட்டா. யூ ப்ளீஸ் செக் இட், இங்கே தீட்டா 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 இந்த மாதிரி வரும். ஸோ ஈக்குவல் டு இங்கே டேன் தீட்டா, தென் இன்டெக்ரல் ஆஃப் டேன் தீட்டா. போன வீடியோவில் இந்த க்வெஸ்சன் வந்து பார்த்தோம். நீங்கள் சார் இதில் ஃபார்முலா பார்த்தோம், லாகா மாடுலஸா சீகன் தீட்டா ப்ளஸ் சிஏ மறக்காம போடணும். ஏன்னா சிஏ வந்து விட்டுறக்கூடாது. எப்பவுமே இன்டகிரேஷன் முடிக்கிறப்ப யூ ஆர் ரைட்டிங் பிளஸ் சி. இப்போ தீட்டாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ் ஆ மாற்றணும். தீட்டாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ் அப்படின்னு மாற்றணும். நம்ம இங்கே தீட்டா இதுக்குதான் இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். தீட்டாவை எப்படி எழுதுறோம், டேன் இன்வர்ஸ் எஸ். ஸோ வென் யூ ஃபினிஷ் த க்வெஸ்சன் அந்த ஆன்சர் பார்த்தா கண்டிப்பாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ் எஸ்ல வச்சு தான் அந்த ஆன்சர் வந்து முடியணும். அப்புறம் டேன் தீட்டா, டேன் தீட்டா என்னன்னு வச்சுட்டோம், எஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். ஸோ இந்த டேன் தீட்டா கூட யூ ஆர் ரைட்டிங் எஸ். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. வேணா அடுத்த ஸ்டெப்பில் இந்த எக்ஸை இங்கே கொண்டு வந்துடலாம். ஏன்னா எஸ் இன்ட்டு எக்ஸ் அந்த மாதிரி தெரியுது. ஸோ இங்கே வந்து லாக் அண்ட் சீகன் தீட்டா யூ ஃபோ நோ த ஃபார்முலா, ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா. இந்த ஃபார்முலா ஏற்கனவே தெரியும், ஒன் பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா சீகன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ வெறும் சீகன் தீட்டா ரூட் எடுத்துருவோம். தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் டான் தீட்டா என்ன வச்சுட்டோம், எக்ஸ்னு வச்சுட்டோம். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். மறக்காம மாடுலஸ் போட்டு பிளஸ்ஸின்னு போட்டு இது ரைட்டிங் ஆர்டர் அந்த எக்ஸை ஃப்ரெண்ட்ஸில் எழுதிக்க. ஸோ எக்ஸ் டான் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் லாக் ஆஃப் இந்த இடத்துல ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சி. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான சம் தான். அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுன்னா இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் வி செக் த ஆன்சர் ஃபார் திஸ். எஸ் இந்த டூ விட்டுட்டோமா? ஸோ எக்ஸ் இன்ட்டு டேன் இன்வர்ஸ் லாக் ஆஃப் டூ. பிகினிங்கில் ஒரு டூ வந்தது இல்லையா, அந்த டூ நம்ம வெளியில் எடுத்தோம்ல. அந்த நான் டூ இந்த இடத்துல அந்த லாஸ்ட்டு இந்த டூ வெளியில் எடுத்தோம். ஸோ இந்த டூ வந்து மறக்காமல் இருக்கேன். ஸோ நம்ம எப்போவுமே ஆன்சர் வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணிக்கணும், வெரிஃபை பண்ணிக்கணும். இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டுக்கணும். இந்த டூ இதோட இருக்கு. ஸோ தேங்க்யூ.